அட்மாஸ்பியரிக் ரீஎன்ட்ரி. ராக்கெட்டில் ஸ்பேஸுக்கு போகிறது இப்போதைக்கு கொஞ்சம் ஈஸியான விஷயம்தான், பட் திரும்ப பூமிக்கு வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா அட்மாஸ்பியருக்குள்ளே என்டர் ஆகிற எந்த ஒரு பொருளும் எரிஞ்சு சாம்பலாயிடும்னு உங்களுக்கு தெரியும். ஸ்பேஸ்லேருந்து பூமிக்கு என்ட்ரி ஆகிற ஒரு ஸ்பேஸ் ஷட்டலோட சராசரி வேகம் 30,000 km/h மேலே இருக்கும். இந்த வேகத்தில் உருவாகிற ஃப்ரிக்ஷனால் காற்றுல இருக்கிற மாலிக்யூல்ஸோட கெமிக்கல் பாண்டிங்ஸ் பிரேக் ஆகுது. இதனோட விளைவாக ஸ்பேஸ் கிராஃப்டை சுற்றி எலக்ட்ரிக்கலி சார்ஜ் பிளாஸ்மா உருவாகுது. இந்த பிளாஸ்மாவோட டெம்பரேச்சர் 1500-3000°C வர போக வாய்ப்பு இருக்கு. இந்த ஹீட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஸ்பேஸ் ஷட்டலோட அலுமினியம் பாடிக்கு மேல இந்த மாதிரி ஸ்பெஷல் சிலிக்கான் டைல்ஸ் ஹீட் ஷீல்டா யூஸ் பண்ணி தெர்மல் ப்ரொடெக்ஷன் உருவாக்குவாங்க. அதே நேரத்தில் பேலஸ்டிக் ரீஎன்ட்ரி மாடியூல்ஸ்ல அப்ளேட்டிவ் ஹீட் ஷீல்ஸ் யூஸ் பண்ணப்படுது. இங்க இருக்கிற பிளாஸ்டிக் ரெசின் லேயர் இங்க உருவாகிற ஹீட்டால மெதுவா எரிஞ்சு கேஸா மாறுது. சோ ஹீட் கேப்சூலுக்குள்ள போகாம தடுக்கப்படுது. இந்த ஹீட் ஷீல்டிங்ல ஏதாவது தப்பு நடந்தா கண்டிப்பா டிசாஸ்டர்ல தான் முடியும். 2003 கல்பனா சாவ்லா கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டலோட ரீஎன்ட்ரியில நடந்த ஆக்சிடென்ட்ல தான் கொல்லப்பட்டாங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.